இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, இங்கே இருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களே, மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த படத்தின் நாயகன், அதாவது என்னுடைய உறவினர் என்று சொல்லலாம், அண்ணன் சிங்கமுத்து அவருடைய மகன். அண்ணன் சிங்கமுத்து எனக்கு உறவினர் தான், அவர் தேவை மாதிரி. ஆனால் நான் கும்பிடுவது ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களை மட்டும்தான். அன்பு சகோதரர், எங்கே போனாலும் சினிமாவில் எந்த இடத்துல பார்த்தாலும் எல்லா படத்துலேயும் இருக்கணும், அதெல்லாம் நல்லது. பட் எங்கே பார்த்தாலும் நேற்று ஒரு ஷோக்கு போனால் அங்கேயும் இருக்காப்ல, யார், நம்ம ரோபோ சங்கர், ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அண்ட் ஹி இஸ் ஆல்வேஸ் இன் த ஜோபியல் வித் ஃபுல் ஸ்பிரிட். அதனால தான் அவருக்கு இன்னும் அந்த அந்த லைன் வந்து ஈஸியாக இருக்கு அவருக்கு. நேற்று மேடையில் பேசினார், பிரமாதமாக பேசினார், அவர் எல்லாரையும் குழுங்க குழுங்க சிரிக்க வச்சார். தோ யூ வாஸ் சீரியஸ், நல்லா எங்களெல்லாம் சிரிக்க வச்சார். ரொம்ப அற்புதமான மனிதன். அதே மாதிரி என்னுடைய உறவினர், இன்னொரு உறவினர் பாஸ்கர், எம்எஸ் பாஸ்கர், உட்கார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த நிற்கிற பழக்கம் எங்கேருந்து கற்றுக்கிட்டான்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் நானும் பார்த்தேன், பல மேடைகளில் பார்த்துருக்கேன், யாராவது அவனை பற்றி பேசின உடனே நின்று அவங்களோட வணக்கம் தெரியும். அவன் எம்எஸ் பாஸ்கர்னு உலகத்துக்கே தெரியும்டா, உலகத்துக்கே தெரியும். அதோடு அதே போல் என்னுடைய இயக்குனர் எழில் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த கதாநாயகன் இங்கே இருக்கிறாரு, இப்போ நம்ம அன்பு சகோதரர் இருக்கிறாரு, அவர் வந்து வந்தாலே ஒரு இப்போ வில்லன்னா, இப்போ எங்களெல்லாம் பார்த்தா ராதா ரவி வில்லன், ஒரு ஒரு நம்பியார் டைப்பில் எங்களை அவ்வளோ நினைக்க மாட்டாங்க. ஆனால் நம்பியார் டைப்பில் நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய வில்லன், இவனை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு இவன் கெட்டது மட்டும்தான் பண்ண வருவான்னு, இவனால் நல்லதே பண்ண முடியாது. அதே போல் மிக அற்புதமான, ஏன்னா அவன் ஹைட் அண்ட் வெயிட்டு வில் கோ அலாங் வித் த கேரக்டர். அதே மாதிரி இப்போ என்னுடைய எங்களெல்லாம் நின்ற நாள் நண்பர், குடும்ப நண்பர், சினிமா உலகத்தில் இன்னைக்கு ஜாம்பவனாக இருக்கக்கூடிய சகோதரர் டி சிவா அவர்கள், ரொம்ப ஒரு நல்ல இதயம் கொண்டவர். மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இப்போ சின்னத்திரை செயலாளராக, நடிகர் சங்க செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இவரும் என் சொந்தக்காரன் மாதிரி தான். இயக்கங்கள் வரையாக இருந்தாலும் நாங்கள்லாம் கொள்கைகள் ஒரே மாதிரி தான் இருப்போம், அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதே போல் மற்ற உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் விடுபட்டிருந்தால் உதட்டளவில் விடுபட்டிருப்பீர்கள், உள்ளத்தளவில் நீங்கள் விடுபடவில்லை என்று பேரறிஞர் அண்ணா கூறியதை போல் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அதனால் சொல்லிக்கொண்டு இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த படம் வந்து நல்லா ஓடணும், 100 நாள் ஓடணும், அந்த எதிர்பார்ப்புலாம் எனக்கு போயிடுச்சு எப்பயோ. ஏன்னா இப்போ வந்து வெற்றிகரமான 3வது நாள் என்றைக்கு போடுறானோ அன்றைக்கே தமிழ் சினிமா உருப்பில்லைன்னு அர்த்தம். அது ஏன் உருப்பில்லைன்னு பல மேடைகளில் கே ராஜன் தான் பேசி பார்த்துட்டார், அவனை முடியலையே அவரால், வேறு வழி கிடையாது, சரி போடாப்பா, வேறு வழி கிடையாது அவரால். ஏன்னா அவர் எவ்வளோ பேசி பார்த்துட்டார், இந்த படங்கள்லாம் எப்படி ஓட வைக்கணும், எப்படி எங்கெங்கே ப்ராப்ளம்லாம் சொல்லி பார்த்துட்டார். ஏன்னா ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர், எஸ் டன் அ லாட். அவருடைய சர்வீஸ் அதிகமான சர்வீஸ் இங்கே அண்ணன் ராஜன் அவர்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த இந்த மாதிரி சினிமாலாம் ஓடணும். இந்த தம்பி கூட கதாநாயகன் சொன்னார், கார்த்திக் சொன்னார், கொஞ்சம் நடுவில் ஒரு 5 வருஷம் கேப்புங்கன்னு, ஏதோ படமே இல்லாத அலைஞ்சிட்டு இருந்த மாதிரி. அவன் மேல் படிப்புக்கு போய் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு வந்து சினிமாக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லாத படிப்பை படிச்சுட்டு வந்து திருப்பி சினிமாக்கே வந்திருக்காயா, அதான் ஆச்சரியம். இவ்வளோ படிப்பு படித்தவங்க சினிமாவில் இல்லை. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நான் தான் வக்கீலுக்கு படித்த பிள்ளை இருக்குன்னு பெரிய ஆளர் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு மேலே இவன் ஏகப்பட்ட பட்டத்தை வச்சுருக்காயா கையில், அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நம்ம குடும்பத்தில் இப்படி ஒருத்தன் படித்தவன் இருக்கான போது எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஆனால் அந்த படித்தவன் இவ்வளோ ஆடுறான போது இன்னும் பெருமையாக இருக்கிறது.
எனக்கு ரோபோவெல்லாம் நான் வந்து எதிர்பார்க்கறது என்னென்னா ஒரு சர்வசுந்தரம் நாகேஷ் மாதிரி வரணுன்றது என்னுடைய விருப்பம். ரோபோ என்ன ஆட்டம் போடுறான் பெரியா, ஹீரோக்கு ஈக்குவலாக ஆடுறான் ஏன். எனக்கு வராது ஆட்டம், நான்லாம் என்னை ஆட சொன்னா 1, 2, 3, 4 தான் நான் காலை தூக்குவேன், அதே கட் ஆகிடும். எதுக்காக சொல்கிறேன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாப்புல ரோபோலாம், தி மஸ்ட் ஆல் கம் அப். ஏன்னா நல்ல சினிமா எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இப்போ ஓடிடி வேற காப்பாற்றுறதுக்கு ஓடிடி வேற இருக்கு உங்களுக்கு. இப்பவும் சொல்கிறேன், ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ஓடிடி. நீங்கள் ஒன்று யூடியூப்பில் போடுவீங்க ராதா ரவி ஓடிடிக்கு எதிர்ப்புன்னு, எதிர்ப்பல்ல, ஐ எம் டெல்லிங் தி ஃபேக்ட். நீங்கள் ஃபேக்டை ஃபேக்டாக சொல்லலைன்னா நாட்டுக்கு நன்மை கிடைக்காது. மனித வாழ்க்கையில் இவன் ராதா ரவி வாழ்க்கை எடுத்துங்க, ராதா ரவி சார் நீங்கள் வந்து மேன் வித் மாஸ்க் இல்லை சார், ஸோ ஃப்ரீயாக பேசுகிறீங்க, ஓப்பனாக பயப்படாமல் பேசுகிறீங்க, எல்லாம் இருக்குது. பட் பின்னாடி இன்னொரு ராதா ரவி இருக்கான், அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அதெல்லாம் வேதாந்தான்னு சொன்னால் சிரிக்கிறாங்க, என்ன சார் நீங்கள் வேதாந்த படிச்சிருக்கீங்களா, என் படிக்கூடாதான்னு கேட்டேன். ஏன்னா காந்தரு வேதாந்த ஐநோ எவ்ரித்திங் அந்த வேதாந்தால, அதுக்காக போயிட்டு சாமியார் மாதிரி உட்காந்துக்கிட்டு உன்னையே நீ அறிவாய், அதெல்லாம் நான் ஏமாற்ற மாட்டேன். இதை நான் சொன்னோன்னா அதை தலைப்பாக போட்டு எனக்கு மாட்டி விட்டுற போகிறீங்க. இருந்தாலும் எதற்கு சொல்கிறேன்னா, தம்பி அருமையான ஹீரோவை வரணும், நம்ம தமிழ் ஹீரோயா, இவனை என்கரேஜ் பண்ணுங்க ப்ளீஸ். அப்புறம் கேட்டால் சொல்கிறீங்க தமிழில் ஆள் இல்லையே, தமிழ்நாட்டிலேயே யாருமே இல்லையான்னு. தான் தமிழன் இருக்கானே, ஏன்னா நான் தெலுங்குக்காரன், நான் ஒத்துக்கிறேன், நான் தெலுங்குக்காரன், நான் பயப்பட மாட்டேன் யாருக்கும். ஏன்னா தெலுங்கர்கள் நாட்டிலேருந்து வீட்டில் இந்த நாட்டை விட்டு போக வேண்டும். சரி அப்போ நாங்கள் திருப்பி அடிச்சோம்னா என்ன வருது, நீங்களும் இந்த நாட்டை விட்டு போங்கடாண்ணா. அப்படிலாம் இதெல்லாம் பேசக்கூடாது. சும்மா எப்போ பார்த்தாலும் சரித்திரத்தை பேசி 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 தரித்திரி நம்ம வளராமல் போயிட்டுமையா. எவன் ஒருவன் அதிகமாக வாட்ஸ்அப் இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்க்குறானோ எழுதுகிறானோ அவன் தான் உலகத்திலே முதல் சோம்பேறி. இதை சொன்னது யார் தெரியுமா, இதெல்லாம் கண்டுபிடிச்சான் பாரு பில் கேட்ஸ், அவன் சொன்ன வார்த்தையா கண்டுபிடிச்சதும் கண்டுபிடிச்சிட்டு அப்படி எரியுது எனக்கு. இவரை சினிமாலேயே இல்லாமல் ஒழித்து விடும், முடியவே முடியாதுற, திறமை இருந்தால் இருந்து கொண்டே இருப்போம். மதாண்ட தன்னம்பிக்கை. எனக்கும் இந்த படத்துக்கும் ஒரே ஒரு உறவு, ஒட்டு உறவுனா சிங்கமுத்தனன் தான் எனக்கு ஒட்டு உறவு, அவருடைய பையன் ஹீரோ, அதான் உறவு எனக்கு. அதை விட வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு ஃபோனு, நீங்கள் இந்த படம் கேசட் வெளியீட்டு விழாக்கு வாங்க, கேசட் வெளியீட்டு விழாக்கு நான் வந்து சரி ரைட்டு வரேன், அங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன்னு பா விஜய்கிட்ட சொன்னேன். அவன் புண்ணியம் கட்டிக்கிட்டான், டைரக்டர் பா விஜய் ஈவிபியில் இருக்க, நிஜமா அந்த சிங்கமுத்தன் பையன் ஹீரோட சார் போங்க சார், என்ன என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சான் தெரியுமா எனக்கு, அவனுக்கு தான் நான் நன்றியை சொல்கிறேன். ஏன்னா அவன் சொன்னான் இது மாதிரி இளைஞர்கள் வரணும், தமிழாளுங்க வரணும், நம்ம தமிழாளுங்க வந்தால் தான் தமிழ்நாடு காப்பாற்றப்படும். சும்மா தமிழ் தமிழ் பேசி தமிழ்நாடு இப்படி இருக்கணும், தமிழ்நாடு தமிழர்களால் முதல்வராக வர வேண்டும், அந்த ஆசையில் ரைட் இருக்கேன்னு. நீ யாரை தமிழ்னு எடுக்கிறது இப்போ, நான் வந்து இந்த எம்ஆர் பையன் அந்த அந்த ஓதெல்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பாலாம் எங்களெல்லாம் ரொம்ப சாதாரணமாக வளர்த்தார், சாதாரணமாக வளர்த்தார். புயல் அடிக்குதுன்னு தெரிஞ்சால் கூப்பிட்டு போயிட்டு எங்கள் தோட்டத்தில் மாடை கழுவு விட்டுருக்கார், எங்களெல்லாம் மாடை கட்டி வெளியே கட்டி மாடை கழுவணும் கொள்ளணும் எல்லாம் செய்ய சொன்னார். இதெல்லாம் கற்றுக்கிட்டதுனால தான் சொல்கிறேன். இப்போ கூட காரில் வரும்போது சொல்லிக்கிட்டு இருந்தேன் என் டிரைவருக்கு, நல்ல வேலை இந்த காலத்தில் இந்த டிராஃபிக்கில் இப்படிலாம் வந்து நடுவில் ஏதோ ட்ரெயின் போடுறோம் அதை போடுறோம்னு சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் வந்தால் நல்லதுதானே டெவலப்மெண்ட்டு. ஆனால் ஒரே டிராஃபிக்கு, அதில் தாண்டி கீண்டி வரத்துக்குள்ள நான் சொன்னேன் நல்ல வேலை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், நடிகர்கள் எம்மா, இவங்களாம் நல்ல நேரத்தில் செத்து போயிட்டாங்கடா, இவங்களாம் இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆகுறது இப்போ, அதை பண்ணியிருப்பாங்க அவங்கள. ஐயோ யோ 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 எம்ஜிஆர் இப்படி டிராஃபிக்கில் போய் நின்று முடியுமா, அவர் முகத்தை பார்த்தா விட்ருவாங்களா ஜனங்க, பாய மாட்டான் காரில், அது எம்ஆர் ராதா வந்து பாய மாட்டாங்க, இவர் பாய்வார் வெளியே. அதுக்காக சொல்கிறேன்,
ஏன்னா தேலி ரோட போட்டுட்டு இந்த மேலே ஏதாவது கட்டிங் போய் மக்கள் அப்படி ஐயா உயர் கத்தி விட்டாரா போச்சு முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்களாம் வந்து இயற்கையாக வளர்ந்தவர்கள், சுயம்பாக வளர்ந்தவர்கள். அவங்கள பார்த்து நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான். நான் இப்பவும் சொல்கிறேன், நல்ல நட்போட வளருங்கள், நட்பை வளர்க்க பாருங்கள். இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. ஏன்னா அது போல் ஒரு ஹாப்பினஸ் உலகத்திலே கிடையாது. இந்த இடத்துல நான் இது ஒரு 10வது வாட்டியும் 20வது வாட்டியும் 100வது வாட்டியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். ஒரு பொன்னாட்டிக்காரி அழுதுகிட்டே இருந்தா புருஷங்க, அந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட வேண்டியதாங்க, நிம்மதியாவது நம்ம இருக்கலாம்ல. ஏடி அது என்னடி செஞ்சது, அது பாட்டுக்கு வெளியே படுத்திருக்கு. நீ முதியோர் இல்லத்தில் சேர்க்க போறியா இல்லையா, இல்லை நீ என்னோட படுக்காத, இப்படிலாம் தொந்தரவு பண்ணா பார்த்தான். அப்போ தான் நினச்சாங்க, ஒன்று நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா பொண்டாட்டி வரமாக இருக்கணும், இல்லைன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு போன பொண்டாட்டி வராமல் இருக்கணும் இல்லையா. அப்போ தான் யோசிச்சாங்க, சரி சரிம்மா இருமா நான் போய் சேர்த்து விட்டு வந்துடுறேன். முதியோர் இல்லத்தில் போய் அம்மாவை சேர்த்து விட்டுட்டு வந்தான். என்னங்க அப்படி சோகமாக போனீங்க, சந்தோஷமாக வரீங்க, அம்மாவை சேர்த்து விட்டு தெரிஞ்சு போச்சாப்பா சந்தோஷமாக இருக்கு. இல்லைடி அந்த அம்மாவுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னு நினச்சேன், அங்கே போனவுடனே ஒரு அம்மா இருக்குது, அது பேச்சு துணைக்கு நல்லாயிருக்கு. யாருன்னு கேட்டேன், உங்கள் அம்மா தான், உங்கள் அண்ணன் வந்தான் கூப்பிட்டுட்டு. அவன் சொன்னான், இந்த அம்மாவை என் பொண்டாட்டி சேர்த்து விட்டு சொன்னான். ஏன்னா இது சைக்கிள் வந்துடும் உங்களுக்கும் வேணாம். அதே மாதிரி நான் அப்படி பண்ணேன்னா சும்மா அவுரங்கசீப் கதையை சொல்லிட்டு இருக்காதிங்க, நமக்கு வரும் அது மாதிரி பிரச்சனை. தட்டு கொடுத்தான், அதை கொடுத்தான், இதை கொடுத்தான், அதெல்லாம் சொல்லி தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர்களத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் காப்பாற்றுங்க. அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி படமாக வரணும்னு ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன், வந்தால் வெற்றி படமாக வரணும், வெற்றி படமாக வரணும். பத்திரிக்காரங்க நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன்.